பாருங்க நம்ம ஜான்சி வந்துட்டோம் மொத்த ஜான்சி சிட்டியும் அப்படியே சூப்பரா தெரியுது ஹாய் फ्रेंड्स குட் மார்னிங் வெல்கம் பேக் டு டிராவல் இந்தியா டிவி இன்னைக்கு நம்ம மத்திய பிரதேஷ் பார்டர்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்க ஒரு ரெஸ்டாரன்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம் நைட் நல்ல ஒரு ஸ்டே கிடைச்சது எல்லாரும் இங்க வெளியில டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் இன்னைக்கு காலையில கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு 6:30 ஆயிடுச்சு டைம் இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல வெதர் நல்லா இருந்தது அப்படினா கண்டிப்பா ஒரு செஞ்சுரி போட்றலாம் ஓகே பாருங்க நம்ம நியாஸ் கிளம்பிட்டாரு ஆல்ரெடி அப்படியே நம்மளும் பின்னடே கிளம்ப வேண்டியதா வாங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளைமேட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை மட்டும் இல்லாம இருக்கணும் ஓகே அப்படியே போயிட்டே இருப்போம் நேற்று மழையால் ஒரு 75 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடிஞ்சுது நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நேற்று தான் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் ஓகே பார்த்துக்கலாம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதோ அவ்வளோ தூரம் ஓட்டிடலாம் கிளைமேட் மட்டும் நல்லா இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நேற்று ஓட்ட வேண்டியது சேர்த்து இன்றைக்கி ஓட்டிப்போம் மத்திய பிரதேசோட கடைசி டோல்கேட் இதுக்கப்புறம் நம்ம உத்தரப்பிரதேசில் என்ட்ரு ஆக போகிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்மளோட 7வது ஸ்டேட் பார்ப்போம் இந்த நாள் நமக்கு நல்ல நாள் தான் அப்படியே போயிட்டே இருப்போம் இங்கே பாருங்க இங்கே வர்றதுக்குள்ளே வந்து நின்று பாருங்க நமக்கே தெரியாமல் டக்குன்னு வந்து நின்று டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே பொறுமையாக வந்துட்டுருக்கோம் கிளைமேட் பரவாயில்ல இன்னைக்கு டயர்டாயிடுச்சு ஐயோ ரீல்ஸ் எடுக்கிறான்னு ஒரே வீடியோவா எடுத்து தள்ளிட்டு இருக்கானுங்க இது கோப்ரோ ஷூட் பண்ண மாதிரி ஆங்கிளும் எனக்கு ஒரு ரீல்ஸ் எடுத்துரும் இந்த இடம்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அதுவும் கேமராவில் வேறு மாதிரி தெரியுது பா பாருங்கள் அடுத்து ஒரு ஆறு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஆறு நீங்கள் பாருங்கள் நம்ம ஜான்சி வந்துட்டோம் ஜான்சியில் இது வந்து ஜான்சி ராணி ஸ்டாச்சு பாருங்கள் நம்ம சைக்கிள் எல்லாம் கீழே நிற்கிது ஜான்சி ராணி ஸ்டாச்சு கிட்டே இருக்கும் அப்படியே இங்கேருந்து ஜான்சி ராணியோட கோட்டு அதாவது ஜான்சி ராணியோட கோட்டை இங்கே தான் இருக்குது அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க நம்ம போகலாம் நீங்கள் பாருங்கள் நண்பரோட சைக்கிள் செயின் கட் ஆகிடுச்சு ஐயோ கிளம்பணும் நல்ல வேலை இங்க பிரச்சனை இல்லை இங்க பக்கத்துல சைக்கிள் ஷாப் இருக்கு இங்க போய்க்கலாம் அப்படியே தள்ளிட்டு போலாம் இந்த பக்கம் தான் இருக்கு இங்கதான் போர்ட் இருக்கு போர்ட் பக்கம் தான் சைக்கிள் ஷாப் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே தள்ளிட்டு போயிட்டு சரி பண்ணிக்கலாம் ஃபோர்ட்டு கிட்ட வந்துட்டோம் பாருங்க ஆப்போசிட்ல ஃபோர்ட் இருக்கு ஆ என்ன பண்றாங்க ஆ இருங்க இருங்க பார்க்கலாம் பார்க்கலாம் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே
ஓகே இங்கேயும் சைக்கிளிங் ஈவெண்ட் தான் நடக்க போகுது சார் வேர் டு வேர் வேர் டு கிதர் சே கிதர் சைக்கிளிங் ரைட் சென்னை டு டெல்லி தட் இஸ் சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ் ஐடி ஓகே ஓகே அவங்க பார்டர் போலீஸ் அவங்க வந்து சென்னையிலேருந்து டெல்லி சைக்கிளிங் வந்துட்டு இருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு தான் அங்கே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க விச் டைம் விச் டைம் ஓகே பிஃபோர் 20 டேஸ் தே ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் சென்னை ஓகே வென் ஹி அரைவ் ஹியர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆமாம் என்ன ஒரு மணி நேரத்தில் அவங்க இங்கே வந்துருவாங்களாம் ஓகே நம்ம ஃபோர்ட்டு பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இங்கே நம்ம பார்க்கலாம் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை ஓகே இதுவும் ஒரு சைக்கிளிங் ஈவெண்ட் தான் சரி வாங்க நம்ம ஃபோர்ட் அப்படியே போகலாம் நீங்கள் பாருங்கள் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் ஜான்சி ராணியோட கோட்டை தான் இது இங்கே தான் இப்போ வந்திருக்கோம் இன்னும் என்ட்ரன்ஸ் போகல இங்கே பாருங்கள் இங்கேயே பக்கத்துலேயே ஆர்மி கேம்ப் இருக்குது இங்கே தான் அந்த ஈவெண்ட் நடக்குது இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து டெல்லி சிஆர்பிஎஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்களாம் அவங்க வந்துட்டுருக்காங்க ஓகே வாங்க போகலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஜான்சி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஜான்சி ராணியோட கோட்டைக்கு முன்னாடி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம சைக்கிள் இங்கே தான் இருக்குது ஓகே அப்படியே என்ட்ரன்ஸ் போகலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சிட்டியை பாருங்கள் இது கோட்டை வந்து சின்ன ஒரு மலை மேலே இருக்குது சிட்டியை பார்த்தீங்கனாலே தெரியும் சிட்டி எவ்வளோ கீழே இருக்குது அப்படின்ட்டு பா சூப்பராக இருக்குது இடம் ஓகே நம்ம உள்ளே போகலாம் பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்ட்டு கோட்டை இங்கேருந்து பார்த்தா சிட்டி ஃபுல்லாக சூப்பராக தெரியுது சிட்டி எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நம்ம சைக்கிள் எல்லாமே இங்கே தான் நிற்கிது இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் ஃபோர்ட்டு உள்ளே போக போகிறோம் அங்கே பாருங்கள் அங்கே எழுதியிருக்கு ஜான்சி ஃபோர்ட் டிக்கெட் உண்டு பர் ஹெட்டுக்கு வந்து 25 ருபீஸ் டிக்கெட்டு பாருங்கள் ஓகே நம்ம ஜான்சி ராணி கோட்டைக்குள்ளே வந்துட்டோம் இப்படியே தான் உள்ளே போகணும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்கு ஓகே இங்கே பாருங்கள் பீரங்கி ஆமாம் பீரங்கி பெரிய பீரங்கி இங்கே தான் இருக்குது இது எப்போது யூஸ் பண்ணது அப்படின்னா அதை பற்றி எதுவும் இங்கே போடல ஓகே பாருங்கள் செம்மையாக கட்டியிருக்காங்க அப்படியே மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் கீழே எப்படி இருக்குன்ட்டு ஓகே போகலாம் 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 உள்ளே போகலாம் பாருங்கள் ஆ இங்கே பாருங்கள் இது கன்னு இது என்ன கண்ணுன்னே தெரியல ஆமா எப்படி இருக்கு பாருங்க AK-47 இல்ல இது ஃபுல்லா இரும்புல தான் இருக்கு ஸ்டீல்ல பாருங்க சிட்டி எவ்வளவு அழகா தெரியுது அப்படின்ட்டு ஃபோர்ட்ல இருந்து இன்னும் மேல போக போறோம் ஃபோர்ட் மேல ஃபோர்ட் மேல போனோம் அப்படின்னா இன்னும் சிட்டி சூப்பரா தெரியும் உள்ள போக போறோம் இது இன்னொரு கேட்டு எத்தனை கேட்டு இருக்குதுன்னு தெரில உள்ள அப்படியே போயிட்டு இருப்போம் பாருங்கள் நிறைய நல்ல பெரிய கோட்டை நிறையா இருக்குது போல் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓ பாருங்கள் இந்த சைடு காம்பவுண்ட் வாலு இதெல்லாம் நம்ம நான் இது வரைக்கும் படத்தில் தான் பார்த்துருக்கேன் இது மாதிரிலாம் சூப்பராக இருக்கு பா இன்னும் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு தெரியல உள்ளே போய் பார்ப்போம்
இங்க யார்கிட்டயாச்சும் கேட்கலான்னு பார்த்தா நமக்கு ஹிந்தி தெரியல. ஓகேயா, அப்படியே போயிட்டு இருப்போம் உள்ள என்னென்னா இருக்கு அப்படின்ட்டு. பாருங்க இந்த இடம்லாம் சும்மா அப்படியே இதாக கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்து தமிழால் ஒருத்தவரை பார்த்தோம். அண்ணா உங்கள் பேர் லிங்கேஸ்வரன். என்ன ஊர்னா நீங்கள்? தர்மபுரி. தர்மபுரி ஆர்மியில் இருக்கீங்களா? ஓகே ஓகே. இங்கே கீழே ஒரு ஆர்மி ஈவெண்ட் ஒன்று நடக்குது சைக்கிளிஸ்ட்டு. ஓகே 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 ஓகேண்ணா. அண்ணா வந்து ஆர்மியில் இருக்காரு தர்மபுரி. ஓகே சந்தோஷம்ண்ணா பார்த்ததில்ல. ஓகே நம்ம அப்படியே இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா. பாருங்கள் கோட்டையோட உச்சியில் இருக்கோம். அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ பா. மொத்த ஜான்சியோட மொத்த ஜான்சி சிட்டியும் அப்படியே சூப்பராக தெரியுது. ஓகே பாருங்க பாருங்க, இது வழியா உள்ள போறதுக்கும் வழி இருக்கு. கீழே இது வழியா தான் இப்ப இறங்கி போக போறோம். ஆமா அது பயங்கரமா இருக்கு உள்ள பாருங்க பா. அப்படியே கீழே இறங்கிக்கலாம். ஓகே சூப்பர் 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 பா. பாருங்க கீழே இறங்கி வந்துட்டோம். இன்னும் கீழே போனோம் நம்ம. இதோ பாருங்க இங்கே ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஜன்னல் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்கேருந்து வெளியில் யார் வராங்க எப்படி இங்கேருந்து பார்க்குறதுக்காக வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்குது கோட்டை பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இது வழியாகவும் வெளியில் பார்க்கலாம் பா. செம்மையாக இருக்குது வியூ பா, வேற லெவலு. ஓகே நம்ம ஃபோர்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சு. இப்போ ரூம் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் இங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஆக்ரா ஒரு 227 கிலோமீட்டர் இருக்குது. பார்ப்போம், ரெண்டு நாளில் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். ஆக்ரா ஆக்ரா போயிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே போட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து கிளம்புவோம். ஓகே இங்கேருந்து கிளம்பியாச்சு. கீழே அந்த ஆர்மி கேம்ப் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அங்கே போயிட்டு சைக்கிளிங் ரைடர்ஸ் வந்து ஆர்மிலேருந்து சைக்கிளிங் பண்ணிட்டு வரவங்க வந்துட்ருக்காங்க. அவங்களையும் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே சைக்கிள் இங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம். ஆர்மிலேருந்து சைக்கிளில் வந்தவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணுறதுக்கு தான் இது.